வணக்கம். உங்களுக்கு மேட்ச்னா பயமா? எனக்கு நடுங்கிரும். நான் அப்போ வாங்கின அடியெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது இப்போவும் எனக்கு அப்படியே உடம்புலாம் படப்படன்னு இருக்குது. ஆனாலும் வளர்ந்ததுக்கப்புறம் சே இவ்வளோதானா, இது அன்றைக்கே புரிஞ்சிருந்தா கொஞ்சம் அடியாவது கம்மியாக வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல தடவை நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். அப்படி வளர்ந்ததுக்கப்புறம் புரிஞ்ச ஒரு கான்செப்ட் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஒரு விஷயம் அதிகமாகும்போது அது கூட சேர்ந்து இன்னொரு விஷயமும் அதிகமாச்சு அப்படின்னா அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். குறையுதும் அதே தான், ரெண்டும் சேர்ந்து குறைஞ்சதுன்னா அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதுவே ஒரு விஷயம் அதிகமாகும்போது இன்னொரு விஷயம் குறைஞ்சது அப்படின்னாலோ, இன்னொரு விஷயம் குறையும் போது இன்னொரு விஷயம் அதிகமாச்சு அப்படின்னாலோ அது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன், அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்கிறது. இப்போ இதை வச்சு மைக்கேல் ஜே ஃபாக்ஸ் அப்படிங்கிறவர் ஹாப்பினஸ்க்கான ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருக்கார். என்னுடைய வாழ்க்கையில் எப்போ அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஏற்றுக்கொள்ளும் தன்மை அதிகமாகுதோ அப்போ என்னுடைய சந்தோஷமும் அதிகமாகுது. ஸோ ஹாப்பினஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு மை அக்செப்டன்ஸ். அதே மாதிரி எப்போ என்னுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுதோ அப்போ என்னுடைய ஹாப்பினஸ் குறையுது. ஸோ ஹாப்பினஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட் டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்போ வாழ்க்கையில் நம்ம அக்செப்டன்ஸை அதிகப்படுத்தணும், எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும். இந்த ரெண்டையும் செஞ்சால் ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இந்த சம்மை இப்போ போட்டு பாருங்கள். தேங்க்யூ.